அஞ்சு மாசத்துல நகைய பொறுத்து சேதாரமே இல்லாம எடுத்துக்கலாம். லலிதா ஜுவல்லரி. பெருமைக்காக பதவிகளில் ஒட்டிக் கொள்வது எனது இயல்பல்ல என்பது என்னை நன்கு அறிந்தவர்களுக்கு தெரியும் என திமுகவின் ஐடிவிங் செயலாளர் பதவியில் இருந்து அண்மையில் விலகிய தமிழ்நாட்டின் நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அதிரடியான அறிக்கையை வெளியிட்டுள்ளார். திமுகவின் தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளராக டிஆர்பி ராஜாவை நியமனம் செய்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அண்மையில் அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். ஏற்கனவே திமுக தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளராக இருந்த அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அமைச்சர் பணியில் முழு கவனம் செலுத்த முடியவில்லை என தனது பதவியை ராஜினாமா செய்து கடிதத்தை திமுக தலைமையிடம் அளித்ததாக கூறப்பட்டது. இது மட்டுமின்றி அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனுக்கு மறைமுகமாக அழுத்தம் கொடுக்கப்பட்டதாகவும் திமுகவினர் பலர் அவர் மீது அதிருப்தியில் இருப்பதாகவும் ஐடி விங் இன்னும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று திமுக தலைமை விரும்புவதாகவும் இது போன்ற பல்வேறு கருத்துக்கள் வெளிவந்தன. இந்நிலையில்தான் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தகவல் தொழில்நுட்ப அணியின் செயலாளர் பொறுப்பிலிருந்து நான் விலகியது குறித்த வருத்தத்தையும் இதுவரை நான் ஆற்றிய பணிக்கு நன்றியையும் எனது எதிர்கால பணிகளுக்கு வாழ்த்துக்களையும் பலர் வெளிப்படுத்தி வருகிறீர்கள். எனது இந்த பொறுப்பு விலகல் குறித்து யாரும் வருந்த வேண்டாம். எப்படி பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையேயான உறவானது எக்காலமும் நீடித்திருக்கிறதோ அதே போல நமது பிணைப்பும் நிரந்தரமானது. மேலும் தன்னிடமுள்ள குறைபாடுகளை கண்டறிந்து அவற்றை சரி செய்ய நடவடிக்கை எடுப்பதே ஒரு சிறந்த நிர்வாகியின் அடையாளம். கடந்த சில மாதங்களாக ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் நான் ஆற்ற வேண்டிய கடமைகளுடன் நான் மேற்கொள்ள வேண்டிய தகவல் தொழில்நுட்ப அணியின் பணிகளையும் ஒரு சேர கவனிப்பது கடினமாக இருந்தது. 2014 பிறகு நம் மாநிலத்தின் நிதிநிலை வெகு வேகமாக சீரழிந்தது என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். உண்மையில் பொது நிர்வாகமும் அதற்கு இணையாக பெரும் சீர்கேடுகளை சந்தித்தது. இந்த சூழ்நிலையில் நமது முதல்வரின் சிறந்த வழிகாட்டுதலின் பலனாக எங்கள் முழு கவனத்தையும் திறன்களையும் பயன்படுத்தி இந்த நிலைமையை பெருமளவில் சரி செய்ய முடியும் என்று நான் நம்புகிறேன். இது போன்ற சூழலில் நிர்வாக ரீதியாக நான் ஆற்ற வேண்டும் கடமையின் அடிப்படையில் தகவல் தொழில்நுட்ப அணியில் செயலாளராக தொடர்ந்து பணியாற்றுவது கடினமாக இருந்தது. முழு அர்ப்பணிப்புடன் பணிகளை மேற்கொள்ள முடியாத சூழலில் பெருமைக்காக பதவிகளில் ஒட்டிக்கொள்வது எனது இயல்பல்ல என்பது என்னை நன்கு அறிந்தவர்களுக்கு தெரியும். அதன் பொருட்டு நம் கழக தலைவரிடம் என் பொறுப்பு விலகல் கடிதத்தை வழங்கினேன். அவரும் பெருந்தன்மையுடன் அதை ஏற்றுக்கொண்டார். ஒருவருடைய வாழ்வின் உண்மையான மதிப்பு அவர் மறைந்த பிறகே உணரப்படுகிறது. அதுபோல இந்த அணியை மேம்படுத்துவதற்காக நான் மேற்கொண்ட முயற்சிகள் பலன்களை திரு டிஆர்பி ராஜா அவர்களின் புதிய தலைமையின் கீழ் எவ்வாறு இந்த அணி செயல்படுகிறது என்பதை வைத்து மதிப்பிட்டு விடலாம். திராவிட கொள்கையை வலுப்படுத்த பதவிகளை கடந்து நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மீண்டும் அந்த பணியில் நம்மை அர்ப்பணித்துக் கொண்டு மற்றொரு நூற்றாண்டுக்கான அரசியலை உருவாக்க தொடர்ந்து உழைப்போம். இவ்வாறு தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். முன்னதாக புதிதாக திமுக ஐடி விங் செயலராக பதவியேற்றிருக்கும் டிஆர்பி ராஜா நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை சந்தித்தார். இந்த சந்திப்பு குறித்து தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கும் டிஆர்பி ராஜா திமுகவின் தொழில்நுட்ப அணியை பூஜ்யத்திலிருந்து உருவாக்கியவர் பழனிவேல் தியாகராஜன் அண்ணன் அவர்கள். அவரின் வழிகாட்டுதலோடு தொழில்நுட்ப அணியை வழிநடத்துவேன் என்று நம்புகிறேன் என்று பதிவிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. அஞ்சு மாசத்துல நகையை பொறுத்து சேதாரமே இல்லாம எடுத்துக்கலாம். லலிதா ஜுவல்லரி.